வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜவ்வரிசியில் லட்டு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த லட்டு பண்ணுறதுக்கு ஒரு கப் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குங்க. இதை ரெண்டு மூணு தாட்டி நல்லா அலசிட்டு 8 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நெய் சூடானதும் உங்களுக்கு தேவையான அளவு உலர்ந்த திராட்சை, ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கலாங்க. இதை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 10 to 15 உடச்ச முந்திரி எடுத்துக்கலாங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதும் அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நான் 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்கள் ஜவ்வரிசி எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பு அளவு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சூடானதும் நான் வடிகட்டி வச்சுருக்க நைலான் ஜவ்வரிசியை சேர்த்துடுறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. மஞ்சள் கலர் இல்லாட்டி ஆரஞ்சு கலர் எடுத்துக்கோங்க, அது லட்டுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1/4 கப் சோளமாவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சோளமாவு எடுத்தீங்கன்னா தான் லட்டு பிடிக்கிற பதம் வரும். இப்போ 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது ரொம்ப ஆறிடுச்சுன்னா லட்டு பிடிக்க வராதுங்க, கெட்டியாக போயிடும். கைப்பொறுக்கிற சூடு இருக்கும்போது கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி லட்டு பிடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம 1 பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், லட்டு சூப்பராக ரெடி ஆகிருச்சு. நார்மலாக நம்ம லட்டு பண்ணோன்னா அதுக்கு பூந்தி ரெடி பண்ணணும், அது கூட சுகர் சிரப் ரெடி பண்ணி அதில் ஊற வச்சு லட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆனால் இந்த ஜவ்வரிசி லட்டு ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.